அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது நோன்பு இருக்கின்ற நிலையில் வந்து இன்ஹேலர் என்று சொல்லக்கூடிய, அதாவது வந்து உதாரணமாக மூச்சு போன்ற நோயுள்ளவர்கள் வந்து இதை பயன்படுத்துவார்கள். இதை வந்து பயன்படுத்தலாமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. முதலில் தெளிவாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் வந்து நோயாளிகளுக்கு இந்த நோன்பை வந்து விலக்களிக்கிறது. எப்படி என்றால், அது இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று வந்து நிரந்தர நோயாளியாக இருந்தால் அவர் வந்து இந்த நோன்பை நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு இடைப்பட்ட ஒரு நோய் ஒன்று யாருக்காவது தொற்றுமாக இருந்தால் அந்த நோய்க்குரிய காலத்தில் அவர் அந்த நோன்பை விட்டுவிட்டு பின்னர் வந்து அவர் அந்த நோன்பை வந்து கலா செய்து கொள்ளலாம். அவர் சாதாரணமாக ஒரு நோயாளியாக இருக்கிற போது ஒருவர் வந்து அந்த நோய்க்கு சிகிச்சை அளித்து கொண்டு அவர் நோன்பை நோக்க முடியுமாக இருந்தால், அது வந்து எப்படிப்பட்ட சிகிச்சையாக இருக்க வேண்டுமென்றால், தன்னுடைய வாயினால் எதையும் உண்ண முடியாத ஒரு நிலையில், நோன்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த முடியாத ஒரு நிலையில் வந்து சிகிச்சை அளித்துக் கொள்ளலாம். இந்த வகையில் இந்த இன்ஹேலர் சொல்லக்கூடிய இந்த முறைமையை பொறுத்த வரைக்கும் இது நோன்பிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. இதில் வந்து நாங்கள் நோன்பை முறிக்கின்ற அளவுக்கு எந்த விதமான பொருட்களும் உள்ளே வந்து செல்லுவதில்லை. அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது நாங்கள் வந்து இந்த இன்ஹேலர் சொல்லக்கூடிய இந்த கருவி முறைகளை பயன்படுத்தலாம். அதில் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து உதாரணமாக மாத்திரை பயன்படுத்த முடியாது. மாத்திரை சாப்பிடவில்லை என்ற ஒரு காரணமாக இருந்தாலும் கூட, மாத்திரை வந்து உணவு இல்லையாக இருந்தாலும் கூட, அந்த மாத்திரையை நாங்கள் வந்து பயன்படுத்துவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. இதனால் அது நாங்கள் வாயினால் வந்து ஒரு பொருளை வந்து உச்சரித்துகிறோம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒருவர் வந்து நோயாளியாக இருக்கிற போது இந்த நான் மேலே கூறிய இந்த இரண்டு அணுகுமுறைகளையும் ஒரு கைக்கொள்வதன் மூலம் தன்னுடைய நோன்பை வந்து நோற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.